Hey, Kamini, what is this? What is this? What is this? Chumara, Selva. I like the sound. Todak, todak, todak. Okay, sir. Protection man, pakka work, sir. Go on. Excuse me, Selva, you are going to go. You? PA. Check it out. Selva. Selva, appa got heart attack. Yappo? Just 1 hour back. Hospital admit. What is it? Sarva Sirishika ne namaskaram. Sarai kadal uyibar sagalamum padaita tayavara pita. Nillangappa. உள்ள போக கூடாது ஐயா கண்ண இல்லாதவங்க ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா போலீஸ் பந்தோபஸ்து போட்டுது வேற தெரு பாருங்க போங்க போங்க சார் அப்பா கூட சரியா பாத்து வந்துறேன் ஓகே ஓபன் தி கேட் நேத்து வந்தப்ப கூட அப்ப நல்லா தான் இருந்தாங்க. ஏய் வரச்சினா ब्लड प्रेशर हार्ट अटैक வரது சகஜம். டேய் காமினி நீ எப்படி கார்ல இருந்த? இவர அங்கிள்க்கு हार्ट अटैक னு சொன்னதோ யாருக்கு தெரியாம காருக்குள்ள ஏறிட்டேன். ஜோ சார் கார் நிப்பாட்டுங்க. நோ ஹாஸ்பிடலுக்கு போங்க. செக்யூரிட்டிஸ்லாம் உன தேடுவாங்க. நான் அங்கிள பார்க்கணும். உன்னோட வரது புடிக்கலனா இறக்கி விட்டுடு. நான் நடந்தே போய்க்கறேன். உனக்கு எல்லாம் விளையாட்டா போச்சு. சரி ஹாஸ்பிடல் போங்க. Everything is normal. Don't worry. Take rest. Papa, நீ வந்துட்டல. இனி ஒண்ணு நடக்காது. Correct, uncle. யார் நினைக்கிற மாதிரியோ எதுவும் நடக்காது. நாம கால்குலேட்டர்ல கணக்கு போட்டா கடவுள் கம்ப்யூட்டர்ல கணக்கு போடுறா. உங்களை பார்க்கணும்னு யாருக்குமே தெரியாம கார்ல ஏறி வந்துட்டா காலனில என்ன பிரச்சனையோ சரி நான் கொண்டு போய் விட்டு வரேன் செல்வா பாத்ரூம் போ அங்கிள் பாத்து ஸ்லிப் ஆடாதீங்க மாட்டேன் நான் காமெடி கொண்டு போய் விட்டு வந்துறேன் பா சீக்கிரம் சரிப்பா என்ன நீ யார கேட்டு காமெடி இங்க கூட்டி வந்த மொத்த போலீஸே காலனில தான் இருக்கு ஏ என்னாச்சு ஒரு குரூப் காலனி அட்டாக் பண்ணி ஒரே கலவரமா இருக்கு பப்ளிக்ல ரெண்டு பேர் காயம் செக்யூரிட்டில ரெண்டு பேர் செத்துட்டாங்கயா டிஜிபி உடனே மேடத்தை கூட்டி வந்தாரு மேடம் கம் கம் ஃபாஸ்ட் செல்வா நீ அவங்களோட போ நான் காலனிக்கு போயிட்டு வந்துடுறேன் போ பயப்படாம சொல்லுங்கம்மா எங்களுக்கு யாருனே தெரியாதுல்ல இது வரைக்கும் அவங்கள பார்த்ததே இல்லை காமினி கடத்திட்டு போயிட்டாங்க. காமினி கடத்திட்டு போயிட்டாங்களா? நோ சார் காமினி என் கூட ஹாஸ்பிடல் வந்தா. என்னது?
காமினி உங்க கூட வந்தாங்களா? அப்போ காமினிக்கு ஒண்ணும் ஆகலையா? இப்போ காமினி எங்க? காமினி டிஜிபி பாக்க போயிருக்கா. என்ன சொல்றீங்க செல்வா? ஆமா சார், டிஜிபி வர சொன்னாங்கன்னு பிளாக் ஹெட்ஸ் கூட்டிட்டு போனாங்களே. ஹலோ, என்ன உளறீங்க? டிஜிபி இங்க இருக்காரு. வெடிக்காத பாம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்பிச்சிருங்க. எல்லாத்தையும் அனுப்பிச்சு சார். வெயிட்டிங் பாருங்க சார். எஸ், கலவரம் நடந்தப்போ காமினிங்க இல்ல சார். நீ கூட ஹாஸ்பிட்டல் வந்திருந்தா? உங்க கூடயா? ப்ரொடக்ஷன் இல்லாம எப்படி கூப்பிட்டு போனீங்க? அப்ப எனக்கு தெரியாம கார்ல ஏறிட்டா சார். எவ்வளவு சொல்லியும் பிடிவாதமா ஹாஸ்பிட்டல் வந்துட்டா. திரும்ப காலனி கூட்டிட்டு வரும்போது தான் ஜீப்ல வந்த பிளாக் ஹெட்ஸ் நீங்க சொன்னதை கூட்டிட்டு போனாங்க சார். மிஸ்டர் தேவராஜ் அரெஸ்ட். காமினி கடத்தப்பட்டது தீவிரவாதிகளால் தான் என்று போலீசாரால் கூறப்படுகிறது. நேற்று பகலில் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த டூரிஸ்ட் கைடு செல்வா என்ற இளைஞரை கைது செய்துள்ளார்கள். பரபரப்புக்குள்ளாகியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த மத்திய அரசு சிபிஐக்கு உத்தரவிட்டுள்ளது. செல்வா அந்த பொண்ணு மிஸ் பண்ணது இந்த ஹாஸ்பிட்டல் தான். உங்களை பார்க்க வந்துட்டோம். எனி நியூஸ் இந்த பேப்பர்? நாட் ரியல். ஆஹா, அப்ப இங்க என்ன நடந்துச்சு ப்ளீஸ்? செல்வா இங்க வந்ததுல இருந்தே ப்ரொடெக்ஷன் ஸ்குவாடு கூட தெரியாம அந்த பொண்ணு அவனோட இங்க வந்துருச்சுங்கிறது தான் அவனுடைய பெரிய டென்ஷனே. அண்ட் தட் வாஸ் தி சிச்சுவேஷன். அப்ப அந்த பொண்ணு காமினி ஏதாவது பதட்டமா பயத்தோட இருந்தாளா? நோ, ஷி வாஸ் கேஷுவல். இன் ஃபேக்ட் எ லிட்டில் அஃபெக்ஷனேட். சார், ஜஸ்ட் ஷட் அப். Don't you see that I've been interrogated? அந்த பதட்டம் பயம் எல்லாம் என் பையன்கிட்ட தான் இருக்கு. சீக்கிரம் அவள காலனிக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கணுங்கிறது அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்தது. என்ன பாக்குறது முக்கியம் இல்ல, சீக்கிரம் அந்த பொண்ணை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருன்னு நான் தான் அனுப்பிச்சு வச்சேன். ஆனா மேடம், அப்ப போனவன் அரெஸ்ட் ஆயிருக்காங்கிற விஷயமே அஸ் அ ஃபாதர் எனக்கு டிவி நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. உங்க மேலயோ உங்க மக மேலயோ எந்த விதமான பர்சனல் வெஞ்சன்ஸ் எங்களுக்கு கிடையாது. சந்தர்ப்பமும் சாட்சியும் அவரை குற்றவாளின்னு சொல்லுதே. எனிவே, இனிமேதான் அவர்கிட்ட விசாரணை தொடங்க போறேன். முடிஞ்சதும் சொல்றேன். என்ன மேடம் இது? எனக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. சரி, அதை விடுங்க. ஊட்டியில காமினி அட்டாக் பண்ண கும்பல் பிளாக் கேட்ஸ் மாதிரி வந்திருக்காங்க. இது நீங்க போலீஸ்ல ஏற்கனவே கொடுத்த ஸ்டேட்மெண்ட். இப்ப ஹாஸ்பிட்டலையும் அதே மாதிரி வந்திருக்காங்க. ஒரு பாமரம் கூட ஒரு தடவை நடந்த மாதிரி இன்னொரு தடவை நடந்தா அத பத்தி யோசிப்போம். அந்த பதட்டத்திலையும் பரபரப்புலயும் அவங்க வந்து டிஜிபி கூப்பிடுறாங்க சொன்னவனே அனுப்புன. குரலை ஒசத்தாதீங்க. அவார்டு வாங்கின ஆள் ஆச்சுன்னு அமைதியா விசாரிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நீங்க கிளம்பி போன அடுத்த நிமிஷமே அந்த கும்பல் காலனியை அட்டாக் பண்ணிருக்கு. அப்ப அந்த பொண்ணு அங்க இல்ல. அவ உங்க கூட தான் வந்திருக்காங்கிற தகவலை நீங்களே அவங்க கிட்ட சொல்லி உங்க அனுமானத்துக்கு யூகத்துக்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. பொண்ணும் கூட கார்ல வந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிறப்போ அந்த கும்பலுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது?